அத்தியாவசிய பொருட்கள் சிலவற்றின் விலைகள் இலங்கையில் சடுதியாக அதிகரிப்பு. வளிமண்டல தளம்பல் நிலை சூறாவளியாகும் சாத்தியம், அவதாரமாக இருக்குமாறு அறிவுறுத்தல். பேருந்து கட்டண முறையில் ஏற்படவுள்ள மாற்றம் பந்துல வெளியிட்டுள்ள அறிவிப்பு. உயர்தர பரீட்சை விடைத்தாள்கள் மதிப்பீடு இன்று ஆரம்பம். அத்தியாவசிய உணவுப் பொருட்களான கோதுமை மா மற்றும் சீனி என்பவற்றின் விலைகள் சடுதியாக அதிகரித்துள்ளதாக தெரிய வருகிறது. இந்த விடயத்தை அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில், கோதுமை மா 1 கிலோகிராமின் விலை 10 ரூபாவினாலும் சீனி 1 கிலோகிராமின் விலை 25 ரூபாவினாலும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. கோதுமை மாவிற்கான இறக்குமதி வரி விலக்கு உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் திரும்பப் பெறப்பட்டதை அடுத்து கோதுமை மாவின் விலை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் உலக சந்தையில் வெள்ளை சீனி மெட்ரிக் டன் ஒன்றின் விலையானது 500 அமெரிக்க டாலர்களில் இருந்து 750 அமெரிக்க டாலர்களாக அதிகரித்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையிலேயே இலங்கையில் சீனியின் விலை அதிகரித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தென்கிழக்கு வங்காள விரிகுடா கடற்பரப்புகளுக்கு மேலாக உருவாகியுள்ள கீழ் வளிமண்டல தளம்பல் நிலை படிப்படியாக ஒரு குறைந்த அழுத்த பிரதேசமாக விருத்தி அடைவதுடன் அடுத்த சில நாட்களில் சூறாவளியாக விருத்தி அடையக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. எனவே கடலில் பயணம் செய்வோரும் மீனவ சமூகமும் இவ்விடயம் தொடர்பாக வளிமண்டலவியல் திணைக்களத்தால் வழங்கப்படும் எதிர்கால ஆலோசனைகள் தொடர்பாக அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. இன்றைய தினத்திற்கான காலநிலை தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் அறிக்கையில், மேலும் நாட்டைச் சூழவுள்ள கடற்பரப்புகளில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. நாட்டைச் சூழவுள்ள கடற்பரப்புகளில் காற்றானது தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடுவதுடன் காற்றின் வேகமானது மணித்தியாலத்திற்கு 25 தொடக்கம் 35 கிலோமீட்டர் வரை அதிகரித்து காணப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. எதிர்வரும் 2 மாதங்களுக்குள் இலங்கை போக்குவரத்து சபை பேருந்துகளில் கட்டணம் செலுத்தும் முறையை QR முறைமைக்கு மாற்ற தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். ரத்னபுரி மாவட்டத்திலிருந்து பேருந்து தரிப்பிடத்திற்கு பேருந்துகளை வழங்கும் நிகழ்வில் நேற்றைய நாளில் கலந்து கொண்டு உரையாற்றும் பொழுதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இந்த நிகழ்வில் பந்துல குணவர்த்தன கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் பொழுது பல விடயங்களை தெரிவித்துள்ளார். இதற்கமைய இலங்கை போக்குவரத்து சபை இக்காரணம் கொண்டும் தனியார் மயமாக்கப்பட மாட்டாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிகழ்வில் அரசாங்கத்தின் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் வாசுதேவ நாணயக்காரவும் கலந்து கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை விடைத்தாள் மதிப்பீடு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேலத்தேயே சங்கீதம் மற்றும் ஹிந்தி பாடங்களுக்கான விடைத்தாள் மதிப்பீட்டு நடவடிக்கைகள் இடம்பெறுவதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேலும் 8 பாடங்களுக்கான விடைத்தாள் மதிப்பீட்டு நடவடிக்கைகள் இன்று ஆரம்பிக்கப்படவுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தகவல் வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அத்தியாவசிய பொருட்கள் சிலவற்றின் விலைகள் இலங்கையில் சடுதியாக அதிகரிப்பு. வளிமண்டல தளம்பல் நிலை சூறாவளியாகும் சாத்தியம், அவதாரமாக இருக்குமாறு அறிவுறுத்தல். பேருந்து கட்டண முறையில் ஏற்படவுள்ள மாற்றம் பந்துல வெளியிட்டுள்ள அறிவிப்பு. உயர்தர பரீட்சை விடைத்தாள்கள் மதிப்பீடு இன்று ஆரம்பம்.